ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் எப்பொழுதுமே சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி இது மாதிரி தான் செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பேப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எல்லா மசாலாவுமே நம்ம அரைச்சி செஞ்சுருப்போம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி. எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறோம். இந்த மல்லியை நல்லா வறுத்துக்கணும். சரியாக 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இதில் 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 3-4 கிராம்பு சேர்த்துக்கங்க. 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், இதையும் வறுத்துக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் மிளகும், 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், நல்ல வாசம் மணமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். நம்ம அதே பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். 1/2 வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மிளகாய் மல்லி. இதை வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்தால் தான் நமக்கு நல்லா அரைப்படும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது ஒரு மாதிரி குறை குறைந்தா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சின்ன ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம். இது ஆல்மோஸ்ட் நமக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வந்ததுமே இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கழுகி இது மாதிரி ஒரு ஓட்ட பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கல் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கணும். இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. 1-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்க்குறோம். இது கூட தயிர் வந்து 1 குழிக்கரண்டி சேர்க்குறோம். நம்ம இதுக்கு புளிப்புக்கு எதுவுமே சேர்க்க கிடையாது, தக்காளி எதுவும் சேர்க்கலை. அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலாம், மசாலா தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். தயிர் சேர்த்தோம், அப்போவுமே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காம தான் இந்த சிக்கன் செய்யணும். நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு தண்ணி நல்லா ஓரளவு வத்திடுச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்படி மசாலாலாம் நல்லா சுண்டி வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சோம்னா அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்படியே கிரேவி பதத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். நமக்கு நல்ல ட்ரையாக வேணுன்னாலும் இன்னும் 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கனாக்கா நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ இன்னுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
பாருங்க நமக்கு செம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரணும், அதுதான் நமக்கு சரியான பதம். நமக்கு நல்லா சுண்டிடுச்சு. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகுத்தூள் மேல தூவிடுங்க. இதுவே நல்லா காரமா இருக்கும், செம டேஸ்டியா இருக்கும். இதுல லைட்டா பெப்பர் போட்டுக்கலாம். இது இறக்கும் போது தான் போடணும். பாருங்க செம செம டேஸ்டியான ட்ரை பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு சிக்கன் பீஸ்லேயும் மசாலா அப்படியே ஊறி இருக்கும், வாயில் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளை அழுத்துங்க. தேங்க்யூ.